தாம்ராஸ் அந்த ஒரு வார்த்தையே நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இன்று மாறிவிட்டது. காரணம், நமது மாநில தலைவர் திருவத்தூர் நாராயணன் அவர்கள் ஆரம்ப காலத்தில் தஞ்சாவூர் ஜில்லாவில் திராவிடர் கழகம், அதனுடைய தாக்கம் பிராமண சமூகத்தை ரொம்ப கொச்சப்படுத்த வேண்டியது, இல்ட்ரீட் பண்ண வேண்டியது, முடிந்த இடத்துல வந்து அடிதடி பண்ண வேண்டியது. நாமெல்லாம் வந்து நம்ம நம்மளுடைய வேலைகளை பார்த்துட்டு நம்ம வந்து யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிறவங்க, நாம் வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதம் அப்படின்லாம் பார்க்காம எல்லாரையுமே மனிதர்களாக பார்த்து நேசமாக பழகக்கூடிய சுபாவம் கொண்டவர்கள், நம்மளை வந்து ரெடிக்குல் பண்ணி நம்மளை வந்து நம்மளுடைய அதாவது அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வாங்க இல்லையா அதெல்லாத்தையும் குறைச்சி நம்மளை கிட்டத்தட்ட செயலற்றவராக ஆக்கிவிட்டார்கள். அந்த காலத்திலிருந்து நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கும்போது சார், அந்த பூணல் அறுப்பு போராட்டம், அப்புறம் பிள்ளையார் உடைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய தாய்மார்களை வந்து ரொம்ப இழிவாக வந்து அங்கங்கே எழுதி வைக்கிறது, இதெல்லாம் பார்த்து பார்த்து ஒன்றுமே பண்ண முடியாதோங்கிற மாதிரியான ஒரு டயத்தில் தான் தாம்ராஸ் தோன்றி திருவத்தியூர் நாராயணன் அவர்களுடைய தலைமையில், டே நீ இறங்கினா நாங்கள் உடனே இறங்குவோண்டாங்கிற அந்த தைரியத்தை கொடுத்ததே நம்ம நாராயணன் அவர்கள் தான். சமீபத்தில் நம்ம வெஸ்ட் மாம்பலத்தில் அந்த அயோத்தியா மண்டபத்தினுடைய இஷ்யூ நடக்குது சார். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து வேறு ஒரு படப்பிடிப்பினால் நான் வெளியூரில் இருக்கேன். அந்த செய்திகள் வருது, அவங்க வந்து இது பண்ண போகிறாங்க, தட் இஸ் ஹெச்ஆர்என்சியை வந்து பூட்டு போட போகிறாங்கன்னு எல்லாம் வந்துட்டுருக்காங்க. அந்த செய்தி கேட்ட உடனேயே நமது தலைவர் நாராயணன் அவர்கள் வந்து அங்கே ரஷ் பண்ணிடுறாங்க. அவர் ரஷ் பண்ணிட்டாருன்னு கிட்டத்தட்ட வெஸ்ட் மாம்பலத்தில் உள்ள அவ்வளவு பிராமணர்களும், அதாவது சாதாரணமாக கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லையா, நமக்கு எதுக்குப்பா வம்பு, ஏதோ இது பண்ணவா, நீ இலைய போடு அப்படிங்கிற நார்மலாக இருக்கக்கூடிய அவ்வளவு பிராமின்ஸும் அன்றைக்கி எல்லாத்தையும் மறந்துட்டு நாராயணன் வரார், அதாவது முன்னாடி ஒரு கேடையை வந்தால் எப்படி ஒரு பெரிய படை வருமோ அது மாதிரி வெஸ்ட் மாம்பலத்தில் உள்ள அவ்வளவு பிராமணர்களும் அங்கே கூடிட்டாங்க. அவங்க ஹெச்ஆர்என்சி அஃபீஷியல்ஸ் எல்லாம், என்னடா இது இவனுங்கெல்லாம் தூணாக ஓடிடுவானுங்க, இவ்வளவு இதாக இருக்காங்களேன்னுட்டு அவங்களுக்கே ஒரு பெரிய அதிசயம் ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு பரபரப்பும் ஆன உடனே அது போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும் போன உடனே அங்கேருந்து ஒரு செய்தி வந்து, ஒரு லேடி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் உள்ள அம்மா வந்து தலைவர்கிட்ட முதுவாக ஒரு கொஞ்சம் பேசணுங்கன்னொடனே கொஞ்சம் ஓரமாக அழைச்சிட்டு போகிறாங்க. இது மாதிரி நம்ம மேலிடத்துலேருந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு செய்தி வந்திருக்குங்க, இங்கே உள்ளவங்க எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, தலைவரை மட்டும் இப்படி போயிட்டு வரேன்னு சொல்லி இப்படி கொஞ்சம் கிளம்பிட சொல்லுங்கள், ஏன்னா அவரெல்லாம் நம்ம வந்து இது பண்ணி ரிமாண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ண வேண்டாம், அந்த செய்தியை நான் சொன்னதாக சொல்லுங்கள், ரகசியமாக சொல்லுங்கன்னு அந்த இன்னும் இவங்கள்ட்ட வந்து சொல்லி தலைவர்கிட்ட முதுவாக அவங்க அழைச்சிட்டு போய் சொல்கிறாங்க. தலைவர் சொன்னார், கைது தானே பண்ணுறாங்க, நான் முதல்ல கைதி ஆகிறேன், ஃபஸ்ட் ஐ வில் பி த ஃபஸ்ட்டு பர்சன். நார்மலாக ஒரு தலைவர்னா என்ன பண்ணாங்க, இதை வரேன் பாத்ரூம் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டு எல்லோரும் ஏறிட்டாங்களாம் பார்த்துட்டு நான் கார் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அதுதான் நார்மலாக மற்ற இடங்கள்லாம் நடக்கிறது. நம்ம தலைவர் என்ன பண்ணினார், முதல்ல என்ன கைது பண்ணு, எங்கள் வண்டி எந்த வண்டியில் ஏறணும், ஏன்னா நான் வந்து மற்றவங்களை விட்டு கொடுத்து விட்டு நான் மட்டும் வீட்டுக்கு போகிற லெவலில் இல்லை, நீங்கள் ரிமாண்ட் பண்ணீங்களா பண்ணுங்கள், பொருளுக்கு அழைச்சின்னு போகிறீங்களா அழைச்சின்னு போங்க, பிராமணர்கள் இனி பயப்பட மாட்டார்கள் என்ற செய்தியை தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிராமணனும் உணரணுங்கிறதுக்கு நான் முன் உதாரணமாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நான் அப்பப்போ ஃபோனில் கேட்டுக்கிறேன், இல்லை இல்லை அது மாதிரி ஒரு
போலீஸ்லேயே சொன்னாங்க. நான் வந்து மற்றவங்களுக்கு ஒரு உதாரணம், ஒரு தைரியமாக இருக்கணுங்கிறதுக்காக நானே முதல்ல அரசாரேன்னு சொல்லிவிட்டு வண்டி எங்கேன்னு முதல் அந்த பஸ்ஸில் முதல் ஆளாக நானே ஏறினேன்னு சொல்லி அன்றைக்கி ஈவினிங்காக நைட்டு வரைக்குமோ அந்த போலீஸினுடைய கஸ்டடி இருந்துட்டு அதுக்கப்புறம் இதாக நாங்கள் இது எதுக்கு சொல்கிறேன்னால், இனிமேல் நாம் பயப்படுறதுங்கிற சரித்திரமே கிடையாது. முன்னெல்லாம் சார் முன்னெல்லாம் பயப்படுவோம் சார், நான் இல்லைன்னு சொல்லியா நம்ம சுபாவம், நம்மளுடைய வளர்ப்பு முறை, நம்ம அப்பா அம்மா பொத்தி பொத்தி வளர்த்தவங்க. அதனாலேயே நாம் வந்து சமூகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்களை இழந்துட்டோம். வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நம்மளை கோழையன்னு முத்திர குத்திராய அடுறாவனா இப்போ அடிறானா எங்க வாடா நீ வாடாங்கிற அளவுக்கு நமக்கு தைரியத்தை கொடுத்த நாராயணன் அவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மை டியர் பிரசிடண்ட், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நான் மறக்கிறதுக்கு முன்னாடி இமீடியட்டாக நம்மளுடைய பாம்பே சி சுப்பிரமணியம் மேட்டருக்கு வரோம். சி சுப்பிரமணியம் பாம்பேனா நமக்கு ஞாபகத்துக்கு வருதே நம்மளுடைய சிஎஸ், தமிழ்நாட்டுடைய நிதி அமைச்சர். இன்றைக்கி தாமராசனுடைய நிதி அமைச்சராக சிஎஸ் உருவாகிட்டார். அதாவது ரொம்ப அதாவது ஒரு ஒரு ஸ்வீட் கோ இன்சிடென்ட் சொல்லுவாங்க இல்லையா. நானும் தலைவரும் உட்காந்து பேசிகிட்ருக்கோம், தலைவர்கிட்ட நான் சில சொல்லிகிட்டுருக்கேன், அவர் அப்போ தான் சொல்கிறார், நீங்கள் பேசும்பொழுது எல்லாரும் வந்து வேலைக்கு போகிறத விட அவங்கவுங்க சுய தொழில் பண்ணணுங்கிற வார்த்தையை சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் வந்து பீச்சில் வாக்கிங் போகும்போதெல்லாம் அடிக்கடி பேசிப்போம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நம்ம நகரத்தார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வருடா வருடம் ஒவ்வொரு இடத்துல, ஒரு சிங்கப்பூர் இல்லைன்னா ஒரு மலேசியாவில் ஒரு கேஎல் இல்லைன்னா துபாய் எங்கேயாவது வந்து அதில் உள்ள ஒரு நகரத்தாரிலே உள்ள வந்து நல்ல ஒரு ஒரு ஹை சொசை இவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லோரும் கூடுவாங்க. ரொம்ப இதெல்லாம் பெரிய ஒரு மீடியாவுக்கோ அல்லது இதுக்கோ ரொம்ப விஷயம் தெரியாது, அவங்களுக்குள்ளே கூடுவாங்க. கூடி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊரில் நம்ம அந்த செட்டியாக நல்லா இருந்தார் என்ன இல்லை அவர் ஏதோ கொஞ்சம் நொடிச்சு போயிட்டார் அப்படியா, அவரை கூப்பிடுவாங்க, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, இது என்ன ஆகிப்போச்சு இப்போ இந்த கொரோனாவில் இது மாதிரிலாம் ரைட் அப்பா, அவருக்கு என்ன ஒன்றுமோ மூணுவோ நாலோ அஞ்சு சிஓ கொடு வட்டி கட்டி ஒன்று வாங்காதீங்க, அவர் திருப்பி கொடுத்துருவார். இப்படியாக சக அவங்க வந்து அவங்களுடைய இன்னும் அவங்க கம்யூனிட்டிலே உள்ள அவ்வளவு பேரையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, மேடையில் ஃபஸ்ட்டு பேசணுன்னே ஐயா யாரும் எவன்டையும் வேலைக்கு போகாதீங்க, அவங்க சொல்லக்கூடிய முதல் முதல் வார்த்தையே நாங்கள் நீங்கள் முதலாளியாக இருந்து நீங்கள் பல பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் முடியும், நீங்கள் உங்களுடைய அறிவியும் உங்கள் உழைப்பையும் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்கிறது அவங்களுடைய, இப்போ நம்ம முதல்ல தாமராசில் நம்மளுடைய எடுத்தோன்னா ஒரு இது பண்ணுற மாதிரி அது மாதிரி அவங்களுடைய தாரக மந்திரம். இந்த நிமிஷத்திலிருந்து நம்மளுடைய தாரக மந்திரமும் அதாக தான் இருக்கணும். ஏன்னா சார், நம்மளை வேலைக்கு வச்சுப்பாங்க, நாம் திருட மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், இன்னொருத்தன் சொத்தை அபகரிக்க மாட்டோம், கடுமையாக உழப்போம். ஏதோ நமக்கு ரொம்ப தம்பி பையனை கல்யாணமாக இருக்கும், அன்றைக்கி ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான வேலைன்னா ஏ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா, ஏன்னா ஆஃபீஸு ரொம்ப முக்கியம் தலை போடுற விஷயம்னுட்டு அதுக்கு போவோம் சார், அவன்தான் பிராமணன். ஸோ இப்படியாக நம்மளுடைய உழைப்பையும் நம்மளுடைய தியாகங்களையும் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தையும் இன்னும் யார் யாரையோ பணக்காரனை மேலும் பணக்காரனத்துக்கு பதிலாக நம்ம நமக்குள்ளே ஆக்கிப்போம் முதல்ல. அதுக்கு தான் சிஎஸ் அருமையான ஐடியா சொல்லிட்டார், அருமையான ஐடியா சார். நம்மள்கிட்ட தான் சார் இவ்வளவு, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிற அல்லது இந்தியாவில் இப்போ ஆரம்பிச்சிருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் அவ்வளவுமே ஒரு பிராமண மூளை, பிராமணனுக்கு தோணின ஐடியாவைத்தான் இருந்திருக்கு. ஒரே ஒரு கஷ்டம், நம்மள்கிட்ட வந்து சீடு கேபிட்டல் கிடையாது, நம்ம அப்பப்போ மாதம் மாதம் சம்பளத்தை வாங்கி 30-30 வரைக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதே மிகப்பெரிய சாமர்த்தியங்கிற ஒரு பொருளாதார சிக்கலில் நம்ம இருக்கிறதுனால அந்த ஐடியாவுக்கு நம்மளால் வந்து இன்னும் அதிகமாக தண்ணி ஊற்றி அதை ஒரு பெரிய செடி மரமாக வளர்க்க முடியவில்லை. இன்றைக்கி நீங்கள் ஐடியா சொல்லிட்டீங்க, இங்கே இருக்கிறவங்க இதை அப்படியே மனசில் வாங்கிங்க,
வாங்கிட்டு இதை அப்படியே என்ன ஃபாலோ பண்ணணும். டெஃபினட்டாக நம்ம தலைவர் அவர்கள் இதை விடமாட்டாங்க. இதை அப்படியே அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்னு பார்த்தா எவ்வரி நம்மளுடைய மாதம் நம்மளுடைய தாமராசு மாத இதை ஏன்னா இதை வந்து நம்ம பப்ளிக்காவோ அல்லது வந்து ப்ரெஸ்லேயோ அல்லது வந்து ஒரு டெலிவிஷன் பேட்டியிலோ எல்லாம் பேச முடியாது. அதனால தான் இப்போது தாம்பராஸ் பத்திரிகை எதுக்கு இருக்குது சார்? நம்மளுடைய சர்க்குலேஷன், நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே உள்ள சர்க்குலேஷன். ரொம்ப பேர் அதை கூட வாங்காமல் இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது வந்து நான் வந்து எனக்கு 1000 பிஸியாக இருந்தால் கூட சார் தாம்பராஸ் வந்தவொடனே தப தபன்னு படித்து பார்த்து போடணும். ஏன்னா இம்பார்ட்டண்ட் மேட்டர்கள்லாம் இருக்கும். வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக அவ்வளவு மேட்டர்ஸ்களும் நம்ம தாம்பராஸ் மேகசின் மூலம் வரும். தயவு பண்ணி இது வரைக்கும் வாங்காதவங்க எல்லோரும் இமீடியட்டாக வாங்கிறதுக்காக இமீடியட்டாக என்ன அதுக்கு உண்டு அதெல்லாம் நீங்கள் யோஜனையே பண்ணாதீங்க சார். இவரை சொல்லணும், அவர் கேட்கணும், இது நமக்கு வந்து தனியாக இங்கே மதிப்பு கொடுத்தாங்களா கூப்பிட்டாங்களா. இட் இஸ் அவர் ஓன் ஆர்கனைசேஷன். இதில் கூப்பிட்றது கூப்பிட்றது அது இதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக நம்மளுடைய பாதுகாப்புக்காக இந்த இயக்கம் இருக்கும் பொழுது நாம் வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்கணுமா வேண்டாமா? இன்னொன்று சார், பிராமணனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் தாமராசில் மெம்பர் ஆகணும். இப்போ எப்படி வந்து சார் ஒரு பிரதிஜை எடுத்துக்க சொன்னார் இல்லையா, அது மாதிரி நம்ம எல்லோரும் ஒரு பிரதிஜை எடுத்துக்கணும் சார். பிராமணா பிறந்தாச்சா ரைட், முதல்ல தாமராசு ரெஜிஸ்டர் பண்ணுப்பா. கார்பரேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி குழந்தை பிறந்தவொடனே தாமராசலை மெம்பர் ஆக்குங்கள். ஏன்னால் தாமராஸ் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்கும், நம்மளுடைய குழந்தைகளை பாதுகாக்கும். நமக்கு எதாவது ஆபத்துனால் நமக்கு வந்து உதவிக்கு வரும். வேறு யாரும் வரமாட்டாங்க சார். மற்றவங்க எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டுருப்பீங்க. ரொம்ப ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் நம்மளுடைய பிராமண எதிர்ப்புங்கிறது கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது. அதுக்கு அரசியல் காரணங்கள். இப்போ திடீர்னு பார்த்தா எகெயின் பிராமண எதிர்ப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு சார். ஒவ்வொரு ஒரு அம்மா பேசுகிறாங்க, ஒரு டிவி இதில் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க. அதாவது பிராமணங்கள்லாம் பேசுவாங்க, நல்லா பழகிற மாதிரி பழகுவாங்க, உள்ளுக்குள்ளே ஒரு இது வச்சுட்டே இருப்பாங்க, ஒரு வஞ்சகமாகவே இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்பிடாதீங்கன்னு சொன்னால் அதை பார்க்குறவங்களாம் என்ன சார் நினச்சிப்பான்? நமக்கு அந்த எண்ணமே கிடையாது. நம்ம வந்து வி ஆர் அப்சல்யூட்லி ஜெனுவின் என் எவ்ரி திங் வி ஆர் ஜெனுவின். அதை வந்து மாற்று கருத்தாக சொல்லி 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 பண்ணால் நம்மளை பார்க்கும்போது பேசுகிறது ஒரு மாதிரி இருக்குது, உள்ளுக்குள்ளே ஏதாவது வச்சுருப்பானோ அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை ஒரு கேவலமான ஈனப்பிறவியாக நம்மளை சித்தரிச்சிட்டு இருக்காங்க. இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா முதல்ல நமக்குள்ளே ஒத்துமை வேணும் சார். நமக்குள்ளே ஒத்துமை வேணும். நாம் ஒத்தம் இது பண்ணுறதோ கேலி பண்ணுறதோ அதெல்லாம் ஒன்றுமே பண்ணக்கூடாது சார். நம்ம பிராமணன்னா ரைட், நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் சார். அதை நாம் வைராகமாக வச்சுக்கணும். உடனே அவன் வந்து திரும்பி வந்து நம்மள்ட்ட நன்றியாக இருப்பானா, அது எவனும் நீ யாருக்காவது செய்து நன்றியாக இல்லையானா விடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. ஆனால் பிராமணன் இது பண்ணிட்டா, ஐயோ பிராமணன் ஐயோ அவனுக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது சார், ஒரு நன்றி உணர்வே கிடையாது சார். நாமளாகவே அதெல்லாம் நாமளே உருவாக்கிக்கிட்டு நமக்குள்ளே ஒரு நம்மளுடைய வேலையை நாம் பார்த்தா போகிறோம்னு நினைக்கிறோம். இல்லை, இன்னிலிருந்து நம்ம ஒரு பிராமணன் கூட, ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் ஒரு பிராமணன் கூட இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம எல்லோரும் ஒரு பிரதிஜை எடுத்துப்போம். ஏதோ ஒன்று பண்ணுவோம். அவனுக்கு சாப்பாடு போடுவோம், அவனுக்கு துணியை கொடுப்போம், அவன் வீட்டில் கல்யாணம், நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம், சிரிச்சுண்டு பண்ணுவோம். அது நம்ம வந்து ஒரு குறையாவோ அவனுக்கு வந்து சொல்லி காமிக்காமல் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணினால் நம்மளுடைய பிராமண சமூகத்தை யாரும் அழிக்க முடியாது, அசைக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு நமக்கு ஒரு அருமையான ஒரு லீடர்ஷிப்பு கிடச்சிருக்கு சார். இப்போ நான் வந்து உதாரணம் இல்லாமல் சமீபத்தில் நம்மளை அதிகமாக தாக்குறாங்கன்னு நான் சொல்லலை. நான் சும்மா ஒரு சின்ன விஷயத்தை தலைவரே உங்கள் பர்மிஷனோட பகிர்ந்துக்கிறேன். நான் வந்து நார்மலாக விளம்பர படங்களில் நடிப்பதில்லை. ஜென்ரலாக ஒரு ஏதோ ஒரே ஆரம்பத்தில் ஒரு ஃபோன் கம்பெனி கேன்னு முதல்ல கேட்டாங்க. அப்புறம் கோகோ ஆயிடுக்கு ரொம்ப சொன்னாருன்ட்டு நம்ம டைரக்டருக்காக நான் ஒரு பண்ணேன். அப்புறம் விளம்பர படங்கள் நடிக்கிறது இல்லைங்கிறது ஒரு இதாக வச்சுருக்கேன்னா, நாம் தெரியாத ஒரு இதுக்கு என்டார்ஸ் பண்ணக்கூடாது. இந்த இது பிரமாதம். என்ன செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் பெரிய இதில் வந்து ஃப்ளாட் போட்டு விற்கிறான்னு வந்து சொல்லி நம்மள்ட்ட வந்து சொல்லும் பொழுது நான் வந்து அதில் ஏதாவது தவறு இருந்தால்
நம்ம அதுக்கு ஒரு ஒரு இவர் டிவியில் வந்து சொல்லிட்டார் சார், பெருமையிடே சொல்கிறார், கரெக்டாக தான் இருக்குங்கிற அந்த நம்பிக்கை உண்டு பண்ணி தப்பாகிடக்கூடாதுங்கிறதுனால நான் பண்ண மாட்டேன் சார். சமீபத்தில் ஒரு ஒரு 2-3 weeks முன்னாடி அமேசான்கிற கம்பெனிலேருந்து பாம்பேலேருந்து என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. நம்ம ஒரு சின்ன ஒரு ஆடுங்க, நீங்கள் தான் பண்ணணும் அதை அப்படின்னு சொன்னாங்க. நான் நார்மலாக பண்ணுறது இல்லைன்னா அந்த டைரக்டர்லாம் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க, பண்ணுறது ஒத்துக்கிட்டேன். அந்த லௌகிக்கங்கள்லாம் முடிஞ்சது. அதுக்கு பிறகு வந்து என்ன ஸ்கிரிப்ட்னு சொன்னாங்க, ஒத்துக்கிட்டு எல்லாம் பிடிச்சா சார். பிறகு ஷூட்டிங்க்கு இன்னும் 4-5 நாள் இருக்கிற டயத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி 3 கேள்வி கேட்டார் சார். ஒன்று சார், இந்த ஸ்கிரிப்டை அப்படியே ஒரு ஃபோனில் யாரையாவது ஷூட் பண்ண சொல்லி நீங்கள் அப்படியே ஆக்ட் பண்ணி காமிச்சு பண்ணுங்கள் எங்களுக்கு அப்ரூவலுக்கு, நம்பர் 1. நான் சொன்னேன், அது மாதிரி பழக்கம் இல்லைங்க, நம்பரும் அதாவது நான் இவ்வளவு படங்கள் நடித்தாச்சு, நான் பண்ணுவேன்னு தைரியம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா அவசியம் இல்லை. நான் நம்பர் 2, அவர் அடுத்த கேள்வி, சார் நீங்கள் BJP-யா? ஆமாம், நான் BJP. நீங்கள் ஐயர் மாறுகளா? சார் நீங்கள் ஐயர் மாறா? அடுத்த கேள்வி, பாம்பேலேருந்து ஆறா தமிழில் கேட்குறார். ஆமாம், நான் வந்து பெருமையாக பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஐயர்வார். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இந்த ஃபோன் வரல சார். அதுக்கு நான் வந்து எதை காரணம் சொல்ல விரும்பலை. நான் வந்து அந்த விளம்பர படத்தில் வந்து நான் வந்து ஃபோனில் எடுத்து அனுப்புறதுக்கு முடியாதுன்னு சொன்னது காரணமாக இருக்கலாம், அல்லது BJP அதுக்கு அது நான் இருக்கேங்கிறத காரணமாக இருக்கலாம், பிராமணன் பிறந்துட்டேங்கிறதுக்கு அது காரணமாக இருக்கலாம். ஆனால் வந்து அதுக்காக நான் கொஞ்சம் கூட வெக்கப்படலை. ஏன்னா அது மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவங்களுடைய கம்பெனியில் நம்ம ஆக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அந்த பணமே தேவையில்லைன்னு. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நமக்கு பல இடங்களில் இடைஞ்சல்கள் இருக்குது, எல்லாம் கேட்டுப்பாங்க. அப்புறம் கடைசி லிஸ்ட்டை கடைசியாக ஃபைனல் பண்ணும்போது, வேணாம் சார் கொஞ்சம் பிராமின் அப்படியா வேணாம் அப்புறம் அடுத்ததுங்கிற அளவுக்கு நம்மளை ஒதுக்கும் பொழுது நாம் நம்மளை தான் பாதுகாத்துக்கணும், நமது தாமராஸ் தான் பாதுகாக்கும். நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் டெஃபினட்டாக விட்டு கொடுக்காமல் அடுத்தவங்களுடைய அவங்களுடைய எழுச்சியில் நாமளும் பங்கு கொள்வோம் அப்படிங்கிற உறுதிமொழியை நாம் இந்த மாநாட்டு மூலம் நாம் எடுத்துப்போம். உள்ளே வரும்போது வந்து ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா நார்மலாக எவ்வளவோ பல பழைய மாநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துரு வருமாங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. நான் பல இதில் கலந்துட்டுருக்கேன், கூட்டம் வரணுமே சார். ஏன்னா என்னப்பா சாப்பிட்டோமா தூங்குவோமான்னு இல்லாமல் எதுக்குப்பா ஏதோ ஏதோ பார்த்துப்பா வா பார்த்துப்பா இவா பார்த்துப்பான்னு அப்படி விட்டது போக, இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வரும்போது நம்ம ரங்கநாதர் சென்னையில் ரங்கநாதர் இருக்கும் அது மாதிரி வந்தாங்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது பிராமணர்கள் எழுச்சி கிடந்தாச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வை இந்த மாநாடு நமக்கு கிடைக்கும். ரமேஷ் எங்கே எங்கே என்ன அருமையாக எங்கே இருக்கார், இங்கே ரமேஷையும் அந்த டீமையும் நான் ரொம்ப ரொம்ப பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். ரெண்டு விஷயம் சார், அவர் பேச ஆரம்பித்தவுடனே என்ன ஒரு வார்த்தை கேட்டார், எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ரமேஷ் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டார் 2வது வார்த்தை. அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டியுடைய உச்சம், நம்ம அப்படி தான் இருக்க, யாராவது வந்தால் சாப்பிட்டேலா, நீ மத்தியானம் அவசியம் இருந்து சாப்பிட்டு போகணும். நம்ம ஆற்றில் சொல்லக்கூடிய அதை அழகாக ரமேஷ் முதல் வார்த்தையாக சொன்னார். உங்களுக்கு என்னுடைய பாராட்டு ரமேஷ். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். என்ன பிரம்மாண்டம் பாருங்கள், அதாவது நமக்கே நம்ம பேரில் ஒரு நம்பிக்கையை வந்து ரொம்ப அதிகப்படுத்துகிறார். ரமேஷுக்கும் அவருடைய டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தலைவருக்கு மீண்டும் மீண்டும், அதாவது இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் பேர் இதிலேருந்து தேவையில்லாத ஒரு பாலிடிக்ஸ் வந்து வெளியில் போய் பிரிஞ்சு, தலைவர் சொல்லுவார் யார் வந்தாலும் நான் சேர்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றுமே கிடையாது, ஏன்னா இருக்கிறதே இது நம்ம நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அதை பிரிஞ்சாரு, யார் வேணாலும் வரட்டும் என்ன பதவி வேணுமோ எடுத்துங்க. இந்த தடவை அவர் தலைவருக்கு வந்து நிச்சயமாக முடியாதுன்னே சொன்னார். நான் வந்து பர்சனலாக சொன்னேன், நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப்
லீடர்ஷிப்பை உண்டு பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இதாகணும். இல்லை ரொம்ப தலைவலி சார், எல்லாரையும் போட்டுக்கிட்டு இது பண்ண முடியல. இல்லை இல்லை தலைவரை, இன்னும் ஒரு டேர்மாவது நீங்கள் இருந்து தான் ஆகணும். நான் பர்சனலாக கன்வின்ஸ் பண்ணி அவரை ஒத்துக்க வச்சேன். ஸோ எகெயின் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரோடையும் பங்கெடுத்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாத்தையும் கூட பாபே சிஎஸ் நமது தாமராசனுடைய நிதி அமைச்சர் சொல்லிட்டார், நம்ம சார் ஐடியாஸ் எக்கச்சக்கமாக இருக்குது சார், வி நீட் ஒன்லி மணி, ப்ளீஸ் ஹெல்ப். நாங்கள் எல்லாருமே நிச்சயமாக வந்து தனித்தனியாக ஒரு பெரிய ஆண்டர்ஷிப்பாக நம்ம மாறுவோங்கிறத சொல்லி இந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்காக தாமராஸ் நானே எனக்கு தேங்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் சம்பிரதாயத்துக்காக நான் தலைவருக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் அவங்க டீமுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க வெல்க தாமராஸ், வாழ்க வாழ்க வாழ்க.